தாக்குதல் வேகத்தை ரஷ்யா குறைத்திருப்பதாக உக்ரைன் தகவல். ஊரடங்கு தளர்வு, பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்க கடைகள் திறப்பு. 5 நாட்களாக நடந்து வரும் தாக்குதலில் 5,300 ரஷ்ய வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என உக்ரைன் தகவல். ரஷ்யாவின் 29 போர் விமானங்கள், 29 ஹெலிகாப்டர்களை சுட்டு வீழ்த்தி 191 பீரங்கிகள், 89 கவச வாகனங்கள் தகர்த்திருப்பதாகவும் தகவல். உக்ரைனில் தவிக்கும் 15,000 இந்தியர்களை மீட்கும் பணிகளை ஒருங்கிணைக்க 4 அமைச்சர்கள் ஐரோப்பாவுக்கு பயணம். ஹர்தீப் சிங் பூரி, ஜோதிராதித்ய சிந்தியா, கிரண் ரிஜிஜூ, வி கே சிங் ஆகியோர் 5 நாடுகளில் மீட்பு பணிகளை ஒருங்கிணைப்பார்கள் என அறிவிப்பு. உக்ரைனில் போர் தீவிரமடையும் நிலையில் தமிழக மாணவர்கள் பலர் சிக்கி தவிப்பு. தரமான குடிநீர் மற்றும் உணவு கிடைக்கவில்லை என மாணவர்கள் வேதனை. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு மார்ச் 11 வரை நீதிமன்ற காவல். தொழிற்சாலை நில அபகரிப்பு வழக்கில் ஆலந்தூர் குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு. ஆண்டுக்கு 9.5% இருந்த வட்டி விகிதத்தை 20% உயர்த்தியது ரஷ்யா. ரூபிளின் மதிப்பு சரிவதை தடுக்க அதிரடி நடவடிக்கை. ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டிலிருந்து 290 இந்தியர்களுடன் 6வது விமானம் புறப்பட்டது. உக்ரைனில் சிக்கியிருந்த 1,156 இந்தியர்கள் இதுவரை மீட்பு. உக்ரைனில் இந்திய மாணவர்கள் மீதான தாக்குதலுக்கு ராகுல் காந்தி கண்டனம். இந்தியர்களை மீட்பது தொடர்பான செயல் திட்டத்தை மத்திய அரசு வெளியிட வேண்டும் என வலியுறுத்தல். ரஷ்யா உக்ரைன் போர் குறித்து விவாதிக்க ஐநா பொதுச்சபையின் சிறப்பு கூட்டம் இன்று கூடுகிறது. பொதுச்சபையை கூட்ட 11 நாடுகள் ஆதரவு. இந்தியா, சீனா, ஐக்கிய அரபு அமீரகம் வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் நடுநிலை. மணிப்பூரில் 5 மாவட்டங்களில் உள்ள 38 தொகுதிகளில் இன்று நடைபெற்று வருகிறது முதல்கட்ட வாக்குப்பதிவு. எஞ்சிய 22 தொகுதிகளுக்கு வரும் மார்ச் 5 இரண்டாம் மற்றும் கடைசி கட்ட தேர்தல்.